அதாவது தங்களுக்கு இணக்கமான, தங்களுக்கு கட்டுப்பட்ட, தங்களுக்கு தங்களுடைய ராஜதந்திர நலன்களுக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் ஒரு சனித்த சுதந்திர நாடாக மாறி செயல்படுவதுதான் 30 ஆண்டு கால பிரச்சனை என்று புட்டின் சொல்லாமல் சொல்கின்றார். இது உலகத்திற்கு புரியும். அவர்கள் இதற்கு மேல் சும்மா இருக்க முடியாது. அது எப்படி எங்களை அச்சுறுத்தல் என்று சொல்லலாம் என்று அவர்கள் கேட்பார்கள். எங்களை வைத்து நடப்பதனால், இந்த போரை எங்களை வைத்து அவர் தொடங்கியிருப்பதனால் இந்த போரில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஒன்றிய நாடுகளும் இங்கிலாந்தும் இந்த போரில் குதிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. விளைவு இந்திய பங்குச்சந்தைகளில் கூட இன்று காலை தொடங்கும் போது 2000 புள்ளிகள் வீழ்ந்திருக்கின்றன. எனவே இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு இன்றைக்கு எண்ணெயில் பிரதிபலிக்கிறது. ஒரு பீப்பாய் எண்ணெய் $100 தாண்டி இன்றைக்கு அதனுடைய விலை உயர்ந்து விட்டது. அவர்கிட்ட தயாராக இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வர்றதுக்கு வந்துச்சுன்னா உடனே இவங்க ஏற்றிடுவாங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் இன்றைக்கு நாம் பேசப்போகின்ற இந்த செய்தி மகிழ்ச்சியானதல்ல. பெரும் துயரத்தை உக்ரைன் மீது ரஷ்யா கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இன்று அதிகாலை உக்ரைனின் மீது அது போர் தொடுத்திருக்கிறது. சிறப்பு இராணுவ நடவடிக்கை என்கின்ற பெயரில் தங்களுக்கு ரஷ்யாவிற்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கிறார். நாம் எல்லாம் எதிர்பார்த்தபடி ரஷ்யாவினுடைய உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் ரஷ்யாவை ஒட்டியுள்ள 2 மாகாணங்கள் லுஹான்ஸ் மற்றும் டோனர்ஸ் ஆகிய 2 மாகாணங்களை அது அவைகளுடைய சுதந்திர பிரகடனம் அதனை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன ரஷ்ய அதிபர் புட்டின் அது அவைகளுடைய அந்த எல்லையை ஒட்டிய பகுதியில் தான் தனது இராணுவத்தை செலுத்தி காப்பாற்ற வேண்டும், டு ப்ரொடெக்ட் த ரீஜன்ஸ் தட் ஹஸ் பின் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஹஸ் பின் அக்செப்டட் அண்ட் கிராண்டட் பை த ரஷ்யன் ஃபெடரேஷன் என்று தான் சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் படைகளை அனுப்பி பாதுகாப்பது என்கின்ற ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டார். ஆனால் இன்றைக்கு அதிகாலை தாக்குதல் முழுமையாக முழு உக்ரைன் நாட்டையும் நோக்கி ரஷ்யாவினுடைய தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. விமானங்களின் மூலமும் அந்த ஃபீல்டு கன்ஸ் என்று சொல்வார்கள், இங்கே இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை எல்லாம் தாக்கக்கூடிய பீரங்கிகளை கொண்டு தாக்கக்கூடிய ஹோவிட்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பீரங்கிகளை வைத்து தாக்கி கொண்டிருக்கிறது. விமானங்களையும் வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இன்றைய இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த 1 மணி அளவில் உக்ரைனுடைய நாட்டிற்குள் புகுந்து ரஷ்ய வான்வெளியில் புகுந்து ரஷ்ய விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சில் 7 உக்ரைன் குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள், 9 பேர் படுகாயமுற்றிருக்கிறார்கள் என்று அந்த நாடு சொல்லியிருக்கிறது. மேலும் அந்த நாடு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லியிருக்கிறது. அது என்னவென்றால், ரஷ்யாவினுடைய 5 குண்டு வீச வந்த 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது. ஆனால் அதனை ரஷ்யா மறுத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். அந்த இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் அது ஏதோ ஒரு லிமிட்டடு ஒரு அளவிற்கு உட்பட்ட இராணுவ நடவடிக்கை என்று புட்டின் குறிப்பிட்டாலும் இது முழு அளவிலான ஒரு போர் என்பது அதனுடைய தாக்குதலில் இருந்து வெளிப்பட்டு விட்டது. இட்ஸ் எ ஃபுல் ஸ்கேல் வார் ஆன் உக்ரைன், அந்த அளவிற்கு பண்ணியிருக்கிறது. ஆனால் அதற்கு ரஷ்யா கூறியிருக்கிற காரணம்தான் நாம் விவாதிக்க வேண்டிய முக்கிய விடயமாக இருக்கிறது. அதற்கு ரஷ்யா கூறுகிறது, தங்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு தற்காப்பு தாக்குதல் தான் இது என்று சொல்லியிருக்கிறது. அதாவது தங்களுக்கு எதற்கான அச்சுறுத்தல் என்று சொல்லும்போது அது உக்ரைனிலிருந்து அந்த அச்சுறுத்தல் என்பது அல்ல. உக்ரைன் நேட்டோவோடு இணைந்தால் நேட்டோவின் மூலம் ரஷ்யாவுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் என்று ஒரு உத்தேசமான ஒரு காரணத்தை சொல்லி அதையே அடிப்படையாக்கி உக்ரைனை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்திருக்கிறது. இந்த போர் உக்ரைனை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துவதற்கு ரஷ்யா முயற்சிக்கிறது என்பதற்கு அதன் ஆரம்பகட்ட தாக்குதல்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது.
உக்ரைனுடைய தலைநகரான கீவ் அந்த இடத்தை நோக்கி அது குண்டு வீசியிருக்கிறது. இன்னும் பல்வேறுபட்ட நகரங்கள் அதையெல்லாம் குறிவைத்து இந்த குண்டுவீச்சுகளும் பீரங்கி தாக்குதலும் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. எல்லையோர பகுதிகளில் அவர்கள் நுழைய போவது நிச்சயம். எனவே அங்கே உக்ரைனை ஒட்டியுள்ள இன்றைக்கு காலை வந்துள்ள அந்த ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் கூட ஒரு அசோசியேட்டட் ஃப்ரீ ப்ரெஸ் AFP அவங்களுடைய அந்த ஒரு படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அந்த படத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் உக்ரைனை ஒட்டியுள்ள ரஷ்ய பகுதிக்குள் அப்படியே அந்த ரயில் தண்டவாளங்களை வைத்து அதன் மீது உள்ள வேகன்களின் மீது இந்த ஹோவிட்சர் கன்கள் இந்த ஃபீல்டு கன்களை எல்லாம் ஏற்றி அதை மிக அருகில் கொண்டு சென்று அதிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். எனவே 30-40 கிலோமீட்டருக்கு உள் உக்ரைனுடைய எல்லை பகுதிக்கு உள் இந்த குண்டுகள் வந்து விடுகின்றன. மிகப்பெரிய அளவிற்கு அவைகள் சேதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ரஷ்யா கூறக்கூடிய இந்த காரணம் சரியானது தானா, அதுதான் நாம் விவாதிக்க வேண்டியது. உக்ரைன் தனது நாட்டினுடைய முடிவின்படி, தனது நாடாளுமன்றத்தினுடைய முடிவின்படி அது வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளோடு அந்த அமைப்பில் சேர்ந்து விட்டால் அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாகும் என்று ரஷ்யா நினைக்கிறது. அந்த அச்சுறுத்தலை வைத்துக்கொண்டு இதை ஒரு காரணமாக்கி கொண்டு இது உக்ரைனை தாக்குகிறது என்றால் அது உக்ரைனுடைய தனது நலன், தனது எதிர்காலம், தனது பொருளாதார நலன் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து உக்ரைன் நாடும் அதன் நாடாளுமன்றமும் எடுக்கக்கூடிய முடிவை கட்டுப்படுத்துவதாகும். சுருங்கக்கூறின் உக்ரைன் நாட்டினுடைய இறையாண்மையில் ரஷ்யா தலையிட்டு அதை நிர்ணயிக்க பார்க்கிறது. அதாவது தனக்கு சாதகமான ஒரு அரசங்கே இருக்க வேண்டும். எப்படி 91 வரை அந்த நாட்டில் இவர்களுக்கு சாதகமான ஒரு குடியரசுத் தலைவரை வைத்துக்கொண்டு உக்ரைன் அரசை ஆட்டி படைத்து கொண்டு உக்ரைன் நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைத்தார்களோ அப்படியான ஒரு நிலையிலிருந்து அந்த நாடு இந்த 30 காலத்தில் மீண்டு ஒரு வலிமையான பொருளாதாரம் ஆகிவிட்ட ஒரு நிலையில் அது மீண்டும் வளர வேண்டும் என்றால் அது வெஸ்டர்ன் பிளாக் என்று சொல்லக்கூடிய நேட்டோவோடு இணைவது அது முடிவெடுத்த ஒரு விடயம். அது சரியா தவறா என்பதெல்லாம் அந்த நாட்டினுடைய முடிவு. எனவே அதில் எப்படி இவர்கள் தலையிட முடியும்? புட்டின் சொல்கின்றார் இது 30 பிரச்சனை. அதாவது இவர்களுக்கு வசதியான ஒரு குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில் இருந்து தூக்கி எறியப்பட்டு அவர் வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார். அது 1991 நிகழ்ந்தது. அதிலிருந்து 2021 இதுதான் 30 பிரச்சனை என்கின்றார். அதாவது தங்களுக்கு இணக்கமான, தங்களுக்கு கட்டுப்பட்ட, தங்களுடைய ராஜதந்திர நலன்களுக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைன் ஒரு சனித்த சுதந்திர நாடாக மாறி செயல்படுவதுதான் 30 பிரச்சனை என்று புட்டின் சொல்லாமல் சொல்கின்றார். இது உலகத்திற்கு புரியும். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளுக்குமே, லுஹான்ஸ் மற்றும் டோனட்ஸ், அந்த டான்பாஸ் ரீஜன் என்ற அந்த பகுதிகளுக்கு கூட ஒரு சுயாட்சியை தரக்கூடிய தருவோம் என்று சொல்லித்தான் மின்ஸ்க் என்ற இடத்தில் போலந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் ரஷ்யா அதை விரும்பவில்லை. அந்த பகுதி எப்படி கிரைமியாவை கைப்பற்றி தன்னுடையதாக்கி கொண்டதோ அதே போல இந்த இரண்டு பகுதிகளையும் கட்டுப்படுத்தி தனது பிடிக்குள் கொண்டு வருவதற்கும் பிறகு ரஷ்யன் ஃபெடரேஷனுடைய ஒரு பகுதியாக அதை ஆக்குவதற்குமான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கிறது. இது ஒரு விரிவாக்க திட்டம்தான், எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஐடியா. எனவே இதை எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்கவும் அங்கீகரிக்காது. எனவே இப்படிப்பட்ட வெளிப்படையாக இது நேட்டோ நாடுகள், அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இங்கிலாந்து வரை எல்லா நாடுகளையும் தனக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லி அவர்களை இந்த போருக்கு வெற்றிலை பார்க்க வைத்து புட்டின் அடைத்திருக்கிறார். இதுதான் இதுவரையிலான இந்த போர் நடவடிக்கைகளிலிருந்து வெளிப்பட்ட அரசியலாகும். அவர்கள் இதற்கு மேல் சும்மா இருக்க முடியாது. அது எப்படி எங்களை அச்சுறுத்தல் என்று சொல்லலாம் என்று அவர்கள் கேட்பார்கள். எங்களை வைத்து நடப்பதனால், இந்த போரை எங்களை வைத்து அவர் தொடங்கியிருப்பதனால் இந்த போரில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட ஒன்றிய நாடுகளும் இங்கிலாந்தும் இந்த போரில் குதிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இது ஒன்று. அடுத்தபடியாக ரஷ்யாவில் முடிசூடா மன்னன் என்று சொல்லாமல் சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில் முதலில் பிரசிடென்ட்டு
அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மறுபடியும் பிரசிடெண்ட்டு, கால வரையற்ற சாகர வரைக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உலகில் பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ரஷ்யாவில் அது நடந்தது. புட்டின் அவ்வாறு முடிசூட்டி கொண்டார். ஜனநாயகத்தை வைத்து, மக்கள் சொல்லக்கூடியதை வைத்து, அதுக்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டி அரசமைப்பை திருத்தி சாகம் வரை நான் தான் என்று அவர் முடிசூட்டி கொண்டார். அடுத்தபடியாக ஜின்பின், இங்கே சைனாவினுடைய அதிபர், அவரும் அந்த மாதிரி தான் இருக்கிற வரைக்கும் அவர் தானா, அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு. இப்போ இங்கே மோடி துடியாக துடிக்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வதெல்லாம் அதற்குத்தான். அப்படி அவர் முயற்சிக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு 50 ஆண்டு கால திட்டம் இருக்கிறது. அந்த நீர்க்குமுடி வெடிக்கக்கூடிய இடம்தான் இன்றைக்கு 4 கட்டங்களாக வாக்குப்பதிவை சந்தித்திருக்கிற உத்தரப்பிரதேசமாகும். இப்படி இருக்கிறது, அதை பற்றி பிறகு வருவோம். எனவே இப்படிப்பட்ட உள்நாட்டில் மிகப்பெரிய அசைக்க முடியாத எதிரியே அற்ற ஒரு செல்வாக்குடன் இருப்பதாக ஒரு தோற்றத்தை உலகுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய புட்டின், அந்த இடத்தில் தனக்கு சூனியம் வைத்துக் கொள்வதைப் போல இந்த போரை தொடக்கி இருக்கிறார் என்பதே எனது முடிவாகும். காரணம், இப்பொழுது இந்த போரின் மூலம் இவர் நேட்டோ நாடுகள் இந்த போரில் குதிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு ரஷ்ய பொருளாதாரம் பாதிப்பை சந்திக்கும். அப்படிப்பட்ட பாதிப்பை சந்திக்கும் பொழுது வேலையில்லா திண்டாட்டம் முதல் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது இவர் கட்டாயம் ரஷ்யாவில் தான் இருப்பாரா, இல்லை உக்ரைனின் முன்னாள் அதிபரை போல வேறொரு நாட்டுக்கு ஓடுவாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கான சூழலை இன்று அவர் உருவாக்கியிருக்கிறார். இப்பொழுதே பார்த்தீர்களானால் மாஸ்கோ, இன்னும் மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய 2 பங்குச்சந்தைகளை ரஷ்யா மூடிவிட்டது. இங்கே உக்ரைன் எல்லா விதமான சிவில் விமானங்களினுடைய போக்குவரத்திற்கும் தடை விதித்து விட்டது. விளைவு, இந்திய பங்குச்சந்தைகளில் கூட இன்று காலை தொடங்கும் போது 2000 புள்ளிகள் வீழ்ந்திருக்கின்றன. எனவே இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு இன்றைக்கு எண்ணெயில் பிரதிபலிக்கிறது. 1 பீப்பாய் எண்ணெய் $100 தாண்டி இன்றைக்கு அதனுடைய விலை உயர்ந்து விட்டது. அவர்களுக்கு தயாராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வர்றதுக்கு, வந்துச்சுன்னா உடனே இவங்க ஏற்றிடுவாங்க, உடனே ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருமா, ஓவர் நைட்டு குண்டு வீச போனது இன்றைக்கி காத்தால தான். இவங்க 3 நாள் அது விலையை உயர்த்தி $100 கொண்டு வந்து ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இதை தான் வச்சு நெகோஷியேட் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னோம்னா, உலகளாவிய இந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த அரசுகளோடு கைகோர்த்து கொண்டு அடிக்கக்கூடிய கொள்ளை இது. எல்லாரும் சேர்ந்து ஒன்று மேலே உற்பத்தி என்ன பண்ணுன்னு போச்சா, ரஷ்யாக்கிட்டேருந்து சப்ளை வராது, ரஷ்யாக்கிட்டேருந்து சப்ளை வராத நாட்டில் அந்த விலை வித்தினா சரி, உலகத்துக்கெல்லாம் எப்படி அந்த விலையை சொல்லுவேன். நாம் வாங்கக்கூடிய கச்சாலாம் இங்கே அரபு நாடுகளிடமிருந்து நாம் வாங்குகிறோம். அந்த கச்சா $100 போயிருந்த போதே நாம் வாங்கக்கூடிய இந்தியன் பேஸ்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சாவினுடைய விலை 93.5 டாலர்கள் தான். ஆனால் எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா உடனே உலகம் ஃபுல்லாக இதை ஒரு நாடு கண்டிக்கல, அங்கே தானே பண்ணிச்சு, அங்கே இல்லைன்னா இன்னொரு நாட்டில் உற்பத்தியை கூட்ட முடியாதா, ஏற்கனவே குறைச்சி தானே வச்சுருக்காங்க, சவுதி அரேபியாவோ இல்லை மற்ற நாடுகளோ ஈரானோ உயர்த்த முடியாதா, உயர்த்தலாம், கொள்ளை அடிக்கணும் அப்படின்றது தான் திட்டம், கொள்ளை அடிக்கிறதுக்கு உதவணும், அதுதான் அரசுகள். இது ரெண்டும் சேர்ந்து அவர்கள் பண்ணக்கூடியது. அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த தேர்தல் முடிந்து முடிவுகள் வரும் வரை கூட காத்திருக்க போவதில்லையா, 7ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனேயே அன்றைக்கி நைட்டே போயிட்டு நம்ம தூங்க போயிடுவோம், மறுநாள் கத்திர விடிஞ்ச உடனே பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 7 முதல் 8 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே அதாவது ஆதரவு பத்திரிகைகளிலிருந்து இந்த செய்திகள் வந்திருக்கின்றன, புரிந்து கொள்ளுங்கள். எனவே உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார பாதிப்பு, ஒரு முடக்கம், ஏற்கனவே கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்பு, இப்பொழுது போரில் சென்று முடிகின்ற இந்த மாதிரி ஒரு சூழலில், இப்பொழுது இந்த போரில் நேட்டோ நாடுகளும் இறங்கி சண்டையிடும் போது அதற்கான செலவெல்லாம் யார் தாங்க போகிறது, மறுபடியும் மக்கள் தான். அதற்கான அழிவுகளை மறுபடியும் மக்கள் தான் சந்திக்க வேண்டும். உக்ரைன் சொல்லிவிட்டது நாங்கள் விட்டு தரமாட்டோம், நாங்கள் முழு அளவிற்கு நாங்கள் தடுத்து நிறுத்தவும் போராடுவோம் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் உக்ரைனால் தாங்க முடியவில்லை என்கின்ற போது வெளியில் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கவும் நேட்டோ அலியஸ்னாலும் முடியாது. எனவே அவர்களை புதித்தாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் இந்தியா ரொம்ப இதுவாக பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு இணக்கப்பாட்டோடு மூலமும் நீங்கள் அவங்களுக்குன்னே சோசன ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு யூஎன்லேயும் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் அறிக்கையை வெளியிடுறாங்க. எந்த இணக்கப்பாடு எங்கேயே இருக்கிறது? ஒரு நாட்டினுடைய அதிபர், ரஷ்யாவினுடைய அதிபர்
அண்டை நாடான உக்ரைனை பார்த்து எனக்கு வசதியான ஒரு நாடாக நீ வர வேண்டும், இல்லை என்றால் உன் நாட்டை உடைப்பேன், உன் நாட்டை தாக்குவேன், உன்னை கட்டுப்படுத்துவேன், நீ எனக்கு சாதகமான முடிவைத்தான் உனது நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை எந்த அடிப்படையில் இணக்கப்பாடு பேச்சுவார்த்தையை மூலம் சாதிக்க முடியும்? தெர் இஸ் நோ ரூம் ஃபார் டிப்ளமசி. ராஜதந்திரம் என்பதற்கான இடம் அங்கே இல்லை. ஆனால் இந்தியாவும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. இந்தியா இன்றைக்கு எதிரியாக கருதக்கூடிய சீனாவும் அதையே தான் வலியுறுத்துகிறது. இது எல்லாம் உலகத்தை ஏமாற்றக்கூடிய நாடகம். இவர்கள் எல்லோரும் வெளியில் இருந்து கொண்டு இந்த போரை நிறுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை. மாறாக ரஷ்யாவுடனே பாராட்டிவிட்டது. இந்தியாவினுடைய நடுநிலையை நாங்கள் பாராட்டுகின்றோம், வெகுவாக பாராட்டுகின்றோம். இந்தியாவுடனான எங்களுடைய அந்த பாதுகாப்பு நட்பு தொடரும். இன்னும் ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் விற்போம், இந்தியாவுடைய பாதுகாப்பை நாங்கள் பலப்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னா சீனா தான். சீனாவோட ரஷ்யா நட்பு நாடு. போன பிப்ரவரி 4 அவங்க ரெண்டு பேரும் நட்பு நாடுன்னு போட்டுக்கிட்டு ஒன்றா எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக ரஷ்யா மறுபடியும் நம்மளுக்கு ஆயுதங்கள் தரும். ஆக வியாபாரம் நல்லா நடக்கும். எதிரி எதிரி தான், நண்பனாக போகிறதில்லை. ஆனால் எதிரிக்கு எதிரியை தாக்க எதிரியை சமாளிக்க நாம் ஆயுதம் வாங்குபவன் எதிரியினுடைய நண்பன். இதையெல்லாம் பார்த்துக்கங்க. இதில் இருந்து தான் நம்ம இந்தியாவை ஒரு வலிமையான ஒரு நாடாக மாற்றுவதற்கு நீங்களெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. எந்த இடத்திலும் ஏதாவது பொருந்துதான்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழல் ரூஸ்டரை பொறுத்தவரை உக்ரைன் ரஷ்ய போர் அது தொடர்பான ஒவ்வொரு மணி நேரமும் நடக்கக்கூடிய அந்த மேம்பாடுகளை ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த திருத்தமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.